இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒயிட் பாம்ப்ரெட் மீன் வந்து ஃபிஷ்ஷு வந்து எப்படி கட் பண்ணி க்ளீன் பண்ணி இப்படி அழகாக ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலுக்கு புதுசாக வர்றவங்க என்னோட இந்த வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் ஒயிட் பாம்ப்ரெட் ஃபிஷ்ஷு, இதில் பிளாக்கும் இருக்கும். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிறது ஒயிட் பாம்ப்ரெட் ஃபிஷ்ஷு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம எப்படி சிம்பிளாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி பொறிக்கிறதுக்கு ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் பாருங்கள் இவ்வளோ சிம்பிளாக ஒரு கத்திரி மட்டும் போதும், சிம்பிளாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துடலாம் பொறிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ எல்லாம் முடிஞ்சது பாருங்கள், அந்த வயிற்று பகுதியில் உள்ள அந்த கழிவுகளையும் எடுத்தாச்சு, குடல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு, மீன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த வால் பகுதியை கட் பண்ணிக்கலாம். இப்போது எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நம்ம, அவ்வளோதான். இப்போ சூப்பராக நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ பொறிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்த ஸ்டெப்பு பண்ண போகிறோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மீனில் ஒரு மூணு கீரல் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கிட்டோம்னா நம்ம இப்போ நம்ம தடவுற அந்த மசாலாவெல்லாம் எல்லாம் வந்து நல்லா அந்த சத பகுதியில் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொறிச்சு எடுத்த பிறகு. அதனால தான் இந்த மாதிரி கீறி விட்டுக்கிறோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீறி விடணும், அப்போ தான் மசாலா நல்லா பிடிக்கும், உள்ள சூப்பராக இருக்கும். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், ரெட் சில்லி பவுடர், ஜீரகத்தூள், குமின் பவுடர், உப்பு தேவையான அளவு போட்டு மசாலா ரெடி பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். வழக்கம் போல் அதை நல்லா பிசைஞ்சு தண்ணி விட்டு பிசைஞ்சு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா நான் இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச அந்த மீனில் வந்து நல்லா தடவி ஊற வைக்க போகிறேன். இந்த மீனில் இந்த கீறி விட்ட பகுதி எல்லா பகுதியும் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இந்த மசாலாவை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரெண்டு மீன்லேயுமே நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இதை அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊற வைக்கலாம். இந்த கீரனை அந்த பகுதியிலலாம் எல்லாம் போய் நல்லா பிடிச்சி பொறிச்சு எடுக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன். இந்த மாதிரி ஃபைனல் டச்சு செம்மையாக அப்படி அப்ளை பண்ணி வச்சுக்கலாம், ஒரு இடம் விடாமல். எண்ணெய் சூடானதும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லைனா மீன் கரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மீனை ரெண்டு மீன் போட போகிறோம், அதனால் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். அந்த மீன் வந்து மீனோட எண்ணெய் வந்து கரெக்டாக ஒரு பாதி அளவு முங்குற அளவுக்கு இருக்கணும் எண்ணெய், அப்போ தான் எல்லாம் பொறிஞ்சு வரும் மசாலாலாம். மீனை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும் வெந்துடும், அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் திருப்பி போட்டிருக்கிறேன். பட் இருந்தாலும் சிலருக்கு வந்து நல்லா முருகலாக பொறிக்கணும்னு இருக்கும். நம்ம எனக்கு முருகலாக பொறிச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அந்த தோலெலாம் நல்லா முருகணும், அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மறுபடியும் நான் திருப்பி போட்டிருக்கிறேன். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக அழகாக ஃப்ரை ஆயிடுச்சின்னு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. அதாவது மீன் வந்து நல்ல ஹீட்டில் எண்ணெயை ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் மீனை போட்டோம்னா 5 நிமிஷம் தான் நல்லா வெந்துடும், ரெடி ஆயிடுச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பொறுமையோடு வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் எஸ்எம்எஸ் ஃபுட் மாஸ்டரோட அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.